வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஹிந்து எடிட்டோரியலில் முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். டேக்லிங் மாவோயிசம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து எடிட்டோரியலை பற்றி பார்ப்போம். 2017 ரெண்டு மாவோயிஸ்ட் அட்டாக் நடந்தது. அதில் சிஆர்பிஎஃப் பர்சனல்ஸ் வந்து ஒரு 40 members வந்து இறந்துட்டாங்க. இதில் வந்து ப்ரோஆக்டிவ் பாலிசியை பற்றியும் அப்புறம் ரோல் ஆஃப் சிவில் சொசைட்டி பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ரியாக்டிவாக தான் இருந்தோம், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாமே. ஆனால் இப்போ வந்து ப்ரோஆக்டிவாக மாற ஆரம்பிச்சிட்டோம். ப்ரோஆக்டிவாக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, கரியபந்த் அப்படிங்கிறத வந்து மாவோயிஸ்ட் வந்து ஊடுருவ போகிறதா செய்தி வந்தோடனே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை ஒரு செப்பரேட் டிஸ்ட்ரிக்டாகவே அறிவிச்சிச்சு. அப்புறம் அங்கே டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் வந்து செக்யூரிட்டி கேம்ப்ஸ் அமைக்கிறது, அதெல்லாம் வந்து மேஜர் மாவோயிஸ்ட் அட்டாக்லேருந்து வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து ராய்கர் டிஸ்ட்ரிக்டில் வந்து மாவோயிஸ்ட் அட்டாக் வரப்போகுது, பிளான் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அங்கேயும் இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்கீமு அப்புறம் டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. மாவோயிஸ்ட் வந்து மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் இந்த ரீஜன்லாம் வந்து புதுசாக ஜோன் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அங்கே வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து ரீடெப்ளாய் பண்ணி அப்புறம் டெரிட்டரியல் கமாண்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் சத்தீஸ்கரோட பஸ்தர் ரீஜன் இதெல்லாம் வந்து ரொம்ப கோஆர்டினேஷனாக பார்டரிங் ஸ்டேட்டு எல்லாம் சேர்ந்து இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கோடு சேர்த்து அவங்க ப்ரோஆக்டிவாக செயல்பட்டாங்க. இது ஒரு டெம்பரரி சொல்யூஷனானே தவிர இதுக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் இது கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏலியனேஷன் ஆஃப் ட்ரைபல்ஸ். ட்ரைபல்ஸுக்கு வந்து ஒரு காண்டாக்டே இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லை, அப்புறம் வந்து அவங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும், மைனஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸு, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கணும், பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொடுக்கணும், ரயில்வேஸு, அப்புறம் ரேடியோ, இந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் இல்லாத தான் அந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோல் ஆஃப் சிவில் சொசைட்டி வந்து அதிகமாக இருக்கணும். இன்னும் சைக்கிளார் வந்து மாவோயிஸ்ட்டுக்கு எகேன்ஸ்டாக இருக்குது, இன்னும் வந்து அன்ஃபினிஷ்டு டாஸ்க்காக தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், பாலிசிஸில் ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். அப்புறம் செக்யூரிட்டி பர்சனல்ஸு அவங்களாம் இன்ஃபார்மராக இருந்து இன்னும் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் சிவில் சொசைட்டி வந்து கவர்மெண்ட் கூட ஜாயின் ஹேண்ட்ஸ் வச்சு வில்லேஜஸை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ கிளிம்மர் ஆஃப் ஹோப் அப்படிங்கிற தலைப்பில் வந்து எடிட்டோரியலை பற்றி பார்ப்போம். செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஷுட் பி த பேசிஸ் ஃபார் ஆக்சஸ் டு பெனிஃபிட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் பில் 2016 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து ஃபைனலாக்ஷனில் வந்து பாஸ் ஆக போகுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் தான் வந்து ஒரு சோல் க்ரைட்டீரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜெண்டர் ரெகக்னிஷன் வந்து லீகலாக எந்த ஒரு சைக்காலஜிக்கல் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அவங்களே மேலே ஃபீமேலேன்னா அவங்களே சோல் க்ரைட்டீரியன், அவங்களே செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா 66% ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து மேக்ஸிமம் ரூரல் ஏரியாஸில் தான் இருக்காங்க. அவங்களோட லிட்ரேசி லெவல் பார்த்திங்கன்னா வெறும் 46% தான் இருக்குது. இப்போது இந்த பில்லு பாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற வயலன்ஸ்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னோன்னா, கொச்சி மெட்ரோ ரயில் லிமிட்டெடில் வந்து 23 டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. அதில் 8 ஆஃப் தம் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சரியான அக்கமோடேஷன் கிடைக்கல, எந்த ஹவுஸ் ஹோல்டும் அவங்களுக்கு வீடு கொடுக்க வந்து விரும்பலை, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இனிமேட்டு இந்த பில்னால் இது வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹிஜ்ரா ஹரானாஸ் அண்ட் ப்ராக்டிஸ் த ட்ரெடிஷன் ஆஃப் தி அண்ட் பதாய் வந்து எந்த இதை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி கூட க்வெஸ்சன் வந்து ப்ரிலிமினரியில் கேட்கலாம். அப்புறம் செவரல் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் கூட இருக்காங்க. இப்போது இந்த பில்லு மூலயமா அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அப்புறம் வந்து மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் கொடுக்கணும், அப்புறம் வந்து ஃப்ரீ ஜெண்டர் டிரான்ஸிஷன் சர்ஜரி பண்ணணும், அப்புறம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அடாப்ஷனு, பென்ஷனு, கேர் ஆஃப் ஓல்டு இஷ்யூஸு இதெல்லாம் வந்து கிடைக்கும். இந்த பில் மூலயமா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.